குட் ஈவினிங். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உங்களுடன். இன்னைக்கு நம்ம 102 சிஆர்பிசியை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, பல மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்க பாருங்க, அதாவது ஒரு பீரியடில் வந்து ஹானரபிள் லேர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து இந்த மினிமம் பார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ ஹானரபிள் ஜஸ்டிஸ் இப்போ அவங்க இல்லை, வெரி குட் ஜட்ஜ், அன்ஃபார்ச்சுனேட் ஷீ இஸ் நோ மோர். ஹர் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கே சுகுணா அவர்கள் முன்னாடி அந்த சிவில் ஜட்ஜ் நோட்டிஃபிகேஷனை நாங்கள் ஒரு 4-5 பேர் சேலஞ்சு பண்ணோம், அதில் நானும் சேலஞ்சு பண்ணேன். 14% நான் சேலஞ்சு பண்ணேன். இந்த மேண்டேட்டரியே வந்து 3 வருஷம் பார் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சிவில் ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கிறது தான். அது மினிமம் 10 வருஷம் கூட இருக்கணும். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி பவர்ஃபுல் கோர்ட். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோ பவர்ஸ் இருக்குது, ஆனால் அதை கையாளவும் தெரியலைங்க, அட்வொகேட்ஸ் எப்படி நடத்தணுங்கிறதும் தெரியல. மேஜிஸ்ட்ரேட்டை விட அட்வொகேட்ஸ் கோர்ட் ஆஃபீஸர், அதை மூலம் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HCP நம்ம போகிறோம் 226, ஆனால் 97 CRPC அது ஒரு HCP மாதிரி. அது இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி லெவலில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஹர் லார்ட்ஷிப் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர் பானுமதி அவங்க வந்து க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கேட்ட கேள்வி என்ன, டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்ல கேட்குறாங்க, டாண்டா மவுண்ட் 226 ABS கார்பஸ் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதான் 97 CRPC. அந்த மாதிரிங்க இந்த 102 CRPC 3 கண்டிஷன் இருக்கு. எதெல்லாம், அதாவது போலீஸ்காரனுக்கு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. 102 CRPC பேங்க் அக்கௌண்ட்ஸும் வந்துடுது வித் இந்த ப்ராப்பர்ட்டின்னு அதுக்கு நானே ஒரு 50 ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கேன். அது வேறு, நம்ம அப்படி நம்ம ஆர்கியூ பண்ணால் அப்படி. இப்போ நம்ம அக்யூஸுக்கு ஆர்கியூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மேண்டடரி என்ன பண்ண மேஜிஸ்ட்ரேட்டு, அந்த ஃப்ரீசர் ஆஃப் பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் வந்து அதுக்கு மெட்டீரியல் இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல், அந்த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸோட ரிலேட்டடாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அதை பார்க்க மாட்டேன்றாங்க. ரெண்டாவது மெயின் திங் என்ன தெரியுமா, 102-3 ஆஃப் CRPC என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண உடனே அந்த கன்சர்ன்ட் JMக்கோ MMக்கோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். போலீஸ்காரன் யாரும் பண்ணுறதில்லை. அது மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸுங்கிறத வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அது நிற்கும். இது வந்து நான் பேரெலாம் சொல்ல விரும்பலைங்க, சென்னை எக்மோரில் ஒரு கோர்ட்டுங்க, அவர் ஒரு ஜட்ஜுங்க, கிங் கோப்ரா அப்படின்னு வச்சுங்களேன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, மேண்டடரி ப்ரொவிஷன் 102 CRPC ஃபாலோ பண்ணாங்களா, 102-1, 102-2, 102-3 ஃபாலோ பண்ணாங்களா, எதையுமே பார்க்காம ஒரு காமிச்சோன்னா தெரிஞ்சு போய் யார் என்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காமிக்கல. கீழே வந்து டீஃப்ரீஸ் பண்ண பெடிஷன் டிஸ்மிஸ் பண்ணிடுறாருங்க. இப்போ அந்த கேஸ் நம்மள்கிட்ட வந்திருக்குங்க. நான் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இல்லீகாலிட்டி இன்ஃபர்மேட்டி, அதில் வந்து உங்களுக்கு எரர் அப்பேரண்ட்லி ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளோட மெயின் கிரவுண்ட்ஸே தானே, தேர் மஸ்ட் பி இல்லீகாலிட்டி, தேர் மஸ்ட் பி இன்ஃபர்மேட்டி, அதுக்கப்புறம் வந்து எரர் அப்பேரண்ட்லி ஃபேஸ் ஆன் த ரெக்கார்ட், மேஜர் திங்ஸ். அப்படி பார்க்க போனால் நீங்கள் பேங்கை கூட ஃப்ரீஸ் பண்ண உடனே அந்த கன்சர்ன்டு MMJMக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ப்ரொஹிபிட்டரி ஆர்டர், அந்த ப்ரொஹிபிட்டரி ஆஃபீஸர்னு சொல்லுவோம், அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இந்த 102 CRPC. இதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரா, ஏன்னா நான் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், எல்லா கோர்ட்டுக்கும் போகிறேன். இப்போ சபாநீர் கோர்ஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து லா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குதுங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இதை நாங்கள் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியும். அதனால்
ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ வரக்கூடிய ஹானரபிள் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் மண்டே இன்றைக்கி ஸ்வேரிங் எடுக்க போகிறாரு. ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் முனீஸ்வர் நாத் பண்டாரி. அப்போ டிஆர்ஏடி வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம மெட்ராஸ் வந்து அலகாபாத் இன்சார்ஜாக இருந்ததுங்க. நான் ஒரு 7 டிஆர்ஏடி கேஸ் நடந்து அப்பீலுக்கு நான் போனேன். அப்போ இஸ் லார்ட்ஷிப் முனீஸ்வர் நாத் பண்டாரி லார்ட்ஷிப் தான் அந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்தாருங்க. நல்லாவே தெரியும் எனக்கு அவர் நல்ல ஒரு மெரிட்டில் இன்ன அந்த அந்த எரர் ஆஃப் லா வந்து அப்பாரண்ட்லி ஃபேஸ் ஆன் த ரெக்கார்டு இல்லீகாலிட்டி இதெல்லாம் நம்ம எடுத்துச்சோம்னா டோட்டலாக மெரிட் இதில் வந்து இமீடியட்டாக அவர் வந்து சட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு போயிடுவாருங்க. வெரி அதாவது வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் லா மெரிட்டோரியஸ் ஹானரபிள் ஜட்ஜ் அவர் வந்த உடனே ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கும் ரிஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி ஜுடிஷியல் அகாடமியில் ட்ரைனிங் கொடுங்கடா. வேறு என்ன சொல்ல சொல்கிறீங்க? என்ன மக்களுக்காக தான் நாம் வாதாடுகிறோம் முதல்ல புரிஞ்சுங்க. நமக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன கொண்டு வச்சு கொடுத்த பரம்பரையா இல்லை நம்ம என்ன சொந்தக்காரங்களா இல்லை மாமா மச்சானா கேட்குறேன் நான் இல்லை சம்பந்திய ஒரு பெட்டிஷன் வராரு அட்வொகேட் ஆக்ட் பிரகாரம் நம்ம வந்து வக்காலத்தை போடுறோம். அந்த மக்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களும் யார் வாதாட முடியும்? போலீஸ்காரன் வாதாட முடியுமா? வக்கீல் தானே வாதாடணும். நம்ம வாதாடுறோம். அப்போ அந்த பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு கேட்கறதுக்கு கூட நாலேஜ் இல்லாமல் இருக்குங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸை படிக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இப்போ இந்த பார் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸுங்கிறத வந்து வைப் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டோட்டலாக வந்து அபேண்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் பாதி பேருக்கு வந்து எப்படி கோர்ட்டு நடத்துறதுன்னு தெரியல. என்னமோ அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க, பட்டா போட்டு இந்த மாதிரி. நீதித்துறைங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. நீதியின் நலன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹெல்த் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜுடிஷியரி, அதாவது ஜஸ்டிஸ் வந்து நம்ம என்ன சொல்வோம், நம்ம லாகாலில் படிச்சிருப்போம், அப்பியர்ஸ் டு பீ டன் சீம்ஸ் டு பீ டன். இங்கே அப்பியர்ஸ் இல்லை சீம்ஸ் இல்லை, என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுத்தோம்னா படிக்கணும். வேலைகள் ஜாஸ்தி, 10:30 வராங்க. 10:30 நம்ம வந்து விண்ணப்பதார் பிராரதார் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் மாதம் வந்ததுன்னா அக்யூடன்ஸ் பில்லு பே பில்லு அந்த பில்லுன்னு போயிடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் செய்யறதுக்கே டைம் கிடையாது. அதனால் ஒரு கேஸை வந்து எடுத்தேன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணணும், தரவு பண்ணணும். இப்போ இந்த நான் யார் ஏன்னு பேரை சொல்ல விரும்பலைங்க, அவ்வளோ இல்லீகாலிட்டி. இந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட விசாரணை அமைப்பு வந்து ஒரு அக்யூஸோட ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டு சம்மந்தமே கிடையாது, அந்த கேஸே சிவில் சம்மந்தப்பட்டது. சரி, 1 சிஆர்பியில் பண்ணுறீங்க, ரைட்டு விட்ருங்க. அந்த மேண்டேட்டரி ப்ரொவிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அக்யூஸுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். 3-102-3 ரெண்டுமே இல்லைனா அதுக்கு என்ன போய் சசியல் பண்ணலாம். அதனால் சகோதர சகோதரி வழக்கறிஞர்களே, 1-2-3 சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணாலும் நோட்டீஸ் அக்யூஸுக்கு கொடுக்கணும், இது மேண்டேட்டரி. அடுத்தது ஃப்ரீஸ் பண்ணதை அந்த கன்சர்ன் யார் ரிமாண்ட் பண்ணாங்களோ அதை வச்சிங்களேன், நம்ம அப்படி தான் சொல்லுவோம் ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட்னு. அந்த ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட் கன்சர்ன் ஜுரிடிக்ஷனல் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், ப்ரொஹிபிட்டரி ஆர்டரையோ ப்ரொஹிபிட்டரி ஆஃபீஸையோ. அந்த ப்ரொஹிபிட்டரி ஆர்டர் இந்த ப்ரொஹிபிட்டரி நேச்சரை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இது இல்லை அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணது செல்லாது. வணக்கம்.